பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொன்னான கையை கொண்டு அந்த வெளியில தட்டிருங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீ. எது அடிச்சு கூட கேப்பா? அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீ. எதடா சொல்லவனாங்கற? எதையுமே சொல்லிடாதீ, ரகசியமா வச்சுக்கங்க. சொன்னாதானடா ரகசியமா வைக்க முடியும். சொல்லிடாதீ. இந்தாடா சொல்லிடாதீ. என்னன்னு சொல்லாமே போறேன். இந்த மேட்டரே சொல்லிடாதீ. எதை சொல்லவனான்னு போறா? ஆமாங்க, நானும் இவரை மாதிரி பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்டுன்னு ரெண்டு விஷயத்த பார்த்து நைட்டு ஃபுல்லாக கற்றுக்கிட்டு இருந்தேன். நான் ஒன்றும் சில பேர்த்த மாதிரி எல்லாத்தையும் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். கம்மிங் பேக் டு கிரிக்கெட், சாரி பர்த்டே. அன்சாவும் மைத்ரியும் எனக்காக ரெண்டு வீடியோ பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு குழந்தைங்கனா ரொம்ப பிடிக்குங்க. நான் 8 வருஷமா குழந்தைங்களுக்கு டீச்சரா இருந்திருக்கேன். குழந்தைங்க கிட்டயும் செம்மையா கிரிஞ்சு பண்ணுவேன். அவங்க சிரிப்பு சத்தமே எனக்கு ஊதியமா இருந்திருக்கு. இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோட பழைய மெமரிஸ் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. எவ்வளவு சூப்பரா கியூட்டா இருந்துச்சுல்ல. பாஸ், உங்களையே நம்பியிருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுவரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? அதே தான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க. ஆனா சீரியஸா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. கண்டிப்பா இவங்களுக்காக நான் நேர்ல போய் ஏதாச்சும் செய்வேன். என்னடா இவ்வளோ நேரமாக சிரிப்பு காட்டிட்டு இருந்தவன் இப்போ டிப்ரெஸ்டுன்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, எல்லா சிரிப்பு காட்டுற கலைஞனுக்குள்ளேயும் ஒரு மறைக்கப்பட்ட எதிர்மறையான கதாபாத்திரம் இருக்குன்னு. நான் கலைஞனாக தெரிலைங்க, ஆனால் எனக்குள்ளேயும் ஒரு மறைக்கப்பட்ட கதாபாத்திரம் ஒளிஞ்சிருக்கு. அதை விடுங்க, இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் கூட பல கதாபாத்திரங்களை உள்ளே ஒளிச்சு வச்சுருக்கலாம். தேவைப்படும்போது சில வண்ணங்களையும் வேஷங்களையும் போட்டு உங்கள் அழுகையும் தனிமையும் சிரிப்பால் மறைச்சிருக்கலாம். நான் கூட அந்த ஆட்டுமந்தையை சேர்ந்தவந்தாங்க. என்னோடய சந்தோஷமான கிரீடத்தை பார்த்த உங்களுக்கு சுமைகளை சுமந்த என்னோடய காயமான முதுகை என்றைக்குமே கட்டினதில்லை. சிரிப்பு மட்டுமே என்னோடய காயங்களை மறைக்கிற சீருடையாக இருந்திருக்கு. தோல்விகளும் ஏமாற்றங்களும் நான் செஞ்ச தவறுகளும் என்னை அனுதினம் துரத்தும். என் கண்ணீரை இரவில் சுமக்கிற என் தலையினையை தவிர வேற ஒருவருக்கும் என் புலம்பல் பெருசாக தெரியாது. நம்பிக்கையை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு கொஞ்சோண்டு தைரியத்தையும் நிறையா உழைப்பையும் கவலையை மறைக்கிற கண்ணாடி கண்களோட வாழ்க்கையில் உங்களை போல நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன். பாஸ்ட்டையும் ஃப்யூச்சரையும் நினச்சி என் ப்ரெசண்ட்டான பர்த்டேவை மறந்து போய் உட்காந்துருந்தேன். அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தி மெசேஜ் பண்ணியிருந்தா. அவள் வழக்கம் போல் விஷ் பண்ணிவிட்டு நாள் எப்படி போகுதுன்னு கேட்டாள். நான் உண்மையை சொல்லட்டுமா இல்லை சந்தோஷமான போய் சொல்லட்டுமான்னு கேட்டேன். அவள் உண்மையை எதிர்பார்க்க நான் இந்த சாப்டரோட டைட்டிலை சொன்னேன், டிப்ரெஸ்ட். நீங்கள் என்ன கேட்கலாம், உனக்கு என்ன லைக்ஸ், சந்தோஷமாக தானே இருக்கேன்னு. சந்தோஷமாக இருக்கிறதுனால கவலை இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்க. என்னோட மறைக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் கூடயே மறைக்கப்பட்ட கதைகளும் கவலைகளும் இருக்குது உங்களுக்கு இருக்கிற மாதிரியே. அது அப்பப்போ நினைவுக்கு வரும் பொழுது நான் சோர்வடைவேன். அந்த சோர்வின் பிரதிபலிப்பு தான் அந்த ரிப்ளை. அவள் அதுக்கு,
ஏன் உனக்கு பிடிச்சவங்க விஷ் பண்ணலைன்னு வருத்தமா அப்படின்னு ரிப்ளை பண்ணான். அப்போ நான் மூடர் கூடம் படத்தில் வர ஒரு டைலாக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டு, இதை பற்றி கவலைப்பட நான் ஒன்றும் ஆடம்பர வாழ்க்கை வாழலைன்னு சொன்னேன். ஒருத்தப்படுற அளவுக்கு நம்ம ஒன்றும் ஆடம்பர வாழ்க்கை வாழல வைட்ட. நம்ம ஒருத்தப்படுறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. நூற்றுக்கணக்கான வாழ்த்துக்கள் மத்தியில் மௌனமாக என் பெட்டில் உட்காந்துருந்தேன். அம்மா வந்து என்ன லைக்ஸ் டல்லாக இருக்கேன்னு கேட்டாங்க. ஒன்றிலேயே நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு என் உதடுகள் மறுத்தாலும் என் கண்கள் உண்மையை மறைக்கலை. இதை புரிஞ்சுக்கிட்ட அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையா அப்படின்னு கேள்வி கேட்க, மழை வருதில் வரமாட்டாங்க போலன்னு ஏமாற்றத்தோடு சொல்லி கருவறையில் இருக்கிற குழந்தை மாதிரி என்னுடைய படுக்கறையில் நான் தனியாக இருந்தேன். அப்போதான் ஒரு ஃபோன் கால்.